உலக பிரிவினால் விடுக்கப்பட்ட சர்வாதிகார போக்குடைய ஒரு அறிக்கை. அதை விளங்கப்படுத்துகின்றேன் பாருங்கள். வடமாகாண தொழிலாளர்களின் இணையத்தின் தலைவர் கந்தவனம் சூரியகுமார் அவர்கள் விடுவதாக இருந்தால் அவராக நேராக அவருடைய அறிக்கை பத்திரிகைக்கு போயிருக்க வேண்டும். யாழ் மாவட்ட கடற் தொழிலாளர்களின் கூட்டுறவு சமாசங்களின் சம்மேளனத்தின் தலைவர் அந்தோணி பிள்ளை எல்லியாம் பிள்ளை விடுவதாக இருந்தால் நேரடியாக பத்திரிகைகளுக்கு வந்திருக்க வேண்டும், அல்லது அவர்கள் ஒரு பத்திரிகை மாநாடு வைத்திருக்க வேண்டும். யாழ் மாவட்ட கடற் தொழிலாளர்களின் கூட்டுறவு சங்க சமாசங்களின் தலைவர் வைத்தி பிள்ளை இக்னேஷியஸ் அருள்தாஸ் அவர் விடுவதாக இருந்தால் அவரும் அதே மாதிரித்தான். அவர்கள் தாங்களாகவே தங்கள் தேவைக்கு அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள், அனுப்பாமல் இல்லை. அவர்கள் இதற்கு ஊடக பிரிவு அவர்கள் சார்பாக செயல்படுகின்றனர். என்ன புரிகின்றது என்றால் அவர்களுடைய கையை விட்டு 90% மேல் போய்விட்டது. முதன்முறையாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பில் இருந்து ஒருவரை முதன்மை விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அது என்னை அழைத்திருந்தார்கள், நான் போயிருந்தேன். மக்கள் உணர தொடங்கி இருக்கின்றார்கள். நேற்றைக்கு நிறைய இளைஞர் கூட்டம் தான் அங்கே வந்திருந்தது. மக்கள் நன்றாக சிந்திக்க தொடங்கி விட்டார்கள். யாரும் இந்த இணக்க அரசியல், அதாவது அரசாங்கத்தை திருப்திப்படுத்திக் கொண்டு போய் எங்களுடைய அரசியல் உரிமைகளை பெறலாம் என்பதில் மக்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த கட்சியினருக்கு நம்பிக்கை உண்டு. அவர்கள் எவ்வாறு, அவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த சம்மேளனம், அதாவது மீனவர்களின் பங்களிப்புடன், மீனவர்கள் தான் இதில் பங்குதாரர்கள். இந்த இத்தனை சமாஜங்களிலும் எப்படி அவர்கள் சார்பாக இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இதை பற்றி அறிக்கை விடுவதற்கு இது முற்றுமுழுதாக பிழை. மக்கள் உணர வேண்டும். இது பயத்தின் நிமித்தம் இந்த மூவரும், இந்த சமாசங்களின் தலைவர்கள் எதையுமே வாய் பேசாமல் இருக்கின்றார்கள். இது பயத்தின் நிமித்தம் நடக்கின்றது. இன்னமும் மற்றவர்களை அடக்கி ஆளுவதற்கு முனையக்கூடாது. இராணுவம் அடக்குகின்றது, அரசாங்கம் அடக்குகின்றது. இன்னமும் இப்பிடிப்பினர் அடக்க வேண்டும் என்று நினைப்பார்களானால் படுதோல்வியில் மாத்திரமல்ல, அவர்கள் பல ஆபத்தான நிலைமைகளுக்கும் அவர்கள் போவார்கள் என்பதை இந்த இடத்துல நாங்கள் சொல்லி வைக்க வேண்டும். நாளைக்கு நடக்க போவோம், அதாவது நடத்தப்போவோம் தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தில் ஆர்ப்பாட்டம். அத்தனை மக்களும், அது மீனவ மக்கள் மாத்திரமல்ல, அத்தனை பொதுமக்களும், எவ்வளவு தூரம் பொதுமக்கள் கலந்து கொள்ள முடியுமோ கலந்து கொண்டா கொள்வது நல்லம். ஏனெனில் தென்னிலங்கை மக்கள் வருகின்றார்கள், அவர்களுக்கு எங்களுடைய ஆதங்கங்கள் தெரிய வேண்டும். தென்னிலங்கை மக்களுக்கு நாங்கள் நல்லிணக்கத்துக்கு எதிரானவர்கள் அல்ல என்பது புரிய வேண்டும். எனவே நிச்சயமாக இதில் வளமையாக நடந்த இந்த ஆர்ப்பாட்ட போராட்டத்தை விட மிக விரிவாக பெரிதாக எங்களுடைய, அதாவது ஒருமுறை மார்ச் மாதம் இராணுவம் ஒவ்வொரு முகாம்களாக சென்று அடக்கியது. ஆனால் இதில் அத்தனையும் வெற்றி கொண்டு மக்கள் வெளியே வர வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டும். மீனவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை நிர்வாகங்கள் கடற்படை எல்லா விதமாக இருந்து எல்லா கரையோரங்களையும் எடுத்துக் கொண்டிருக்கின்றது, இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. உங்களுடன் கதைத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தொலைபேசி அழைப்பினர் வந்துவிட்டார்கள் அடப்பதற்கென்று வந்தது. நாங்கள் இதுவரும் அங்கு நின்றுதான் வந்தோம் இந்த கூட்டத்துக்காக, இந்த பத்திரிகையாளர் மாநாட்டத்துக்காக. எனவே அவர்கள் அதில் முனைப்பாக இருக்கின்றார்கள். இந்த அறிக்கை விடாமல் இங்கே அவர் அதை நிறுத்தத்திற்கும் பார்ப்போம். இபிடிபியினர் இந்த பறிபோகும் காணிகளை நிறுத்தும், அதாவது அரசாங்கத்துடன் ஒட்டி இருக்கின்றார்கள். ஒட்டி இருந்து கொண்டு இதை நிறுத்துவதற்கு முடியாமல் இருக்கின்றது. ஆனால் நடக்க போகும் மனிதாபிமான போராட்டத்தை நிறுத்துவதற்கு முனைகின்றார்கள். அதாவது அப்படி அவர்கள் ஒன்றும் கேட்காவிட்டால் முழுக்க முழுக்க அவர்கள் உடந்தையாகத்தான் இருக்கின்றார்கள். இந்த காணி பறிப்புக்கு அவர்கள் முழுக்க முழுக்க உடந்தையாக இருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லுகின்றார்கள், அரசாங்கத்துடன் இருந்து சேர்ந்து எடுக்கலாம், இல்லாவிட்டால் பறி போகும் என்று. அப்படி அவர்கள் சொல்வதாக இருந்தால் 60 வருடமாக போராடிய எமது முன்னைய தலைவர்கள், எமது வீர தலைவர்கள், அவர்கள் எல்லோரும்
विषय मयमी जन नायक उद्योग आर्माद उम्मीद मरपरी अमेरिक्ष पंगे कौन।